Hi everyone. In this video, we are going to discuss about simple present tense, its structure and its usages and some examples. So in the video, simple present tense kaana oru clear idea kudukka poren. Adoda structure, adu eppadi kandupidikkiradhu, adu eppadi la use aagum abindradha pathi paakka porom. Before moving into the video, if you are not our subscriber, do subscribe to our channel and click the bell icon for more updates. First of all, simple present tense therinjikkaradhukku munadi basica verb in its three forms therinjikkanum. Okay, verb oda moonu forms. Okay, namma chinna vayasule idu padichirukkom. Go, goes, went, gone. Go nradhu base verb, goes abindradhu v1 form. In the v1 form enna na verb oda s or es serthukkanum. Okay, இதுவே V2 அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் அப்படியே பாஸ்ட் அப்படின்றதுல சொல்றது இந்த V2. Go, goes, went. ஓகே, இதுவே V3 அப்படின்றது என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து gone. ஓகே, சோ அகெய்ன் ஐ ரிப்பீட் திஸ், go, goes, went and gone. இதே மாதிரி எல்லா வேர்ப்ஸ்க்கும் அதோட த்ரீ ஃபார்ம்ஸ் இருக்கும். இது வந்து வி ஒன், வி டூ, வி த்ரீ அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். வி ஒன்னா எஸ்ஆர்இஎஸ், வி டூனா சிம்பிள் பாஸ்ட், வி த்ரீனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஓகே, அண்ட் இதுவே நீங்க ரைட் அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா ரைட், ரைட்ஸ். ஓகே, இதோட எஸ் மட்டும் தான் சேர்க்க முடியும். ரோட் அண்ட் ரிட்டன் ஒரு சில வேர்ப்க்கு சேமா இருக்கும் எல்லாத்துக்குமே. கட், கட்ஸ், cut, cut. Okay, put, puts, put, put. இது மாதிரி நிறைய வேர்ப்ஸ் சொல்லுங்க. இது மாதிரி நிறைய படிக்கணும் அப்படின்னா ஜென்ரலா உங்களோட சின்ன வயசு கிராமர் புக்க பாத்தீங்கனாலே அதுலயே வேர்ப் இன் த்ரீ ஃபார்ம்ஸ் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேஜ் கொடுத்திருப்பாங்க, பெரிய டேபிள் காலம். இஃப் நாட், யூ கேன் ஆல்சோ சர்ச் த்ரூ கூகுள் அண்ட் யூ கேன் டவுன்லோட் சம் பேசிக் 100 வேர்ப்ஸ் அண்ட் இட்ஸ் த்ரீ ஃபார்ம்ஸ். சோ இதை ஏன் நான் இப்ப சொன்னேன் அப்படின்னா இது வந்து எல்லா டென்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே, சோ இப்போ இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் இன் த ரூட் ஃபார்ம். ஓகே, சப்ஜெக்டோட வெர்ப் வந்து ரூட் ஃபார்ம்ல வச்சுக்கணும், இது ஒண்ணு. ஆர் சப்ஜெக்ட் பிளஸ் வி ஒன். இந்த வி ஒன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெர்போட எஸ் ஆர் இஎஸ் சேர்க்கறது. ஓகே, சோ சிம்பிள் பிரசன்டோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் இன் த ரூட்டும் வரும், சப்ஜெக்ட் பிளஸ் வி ஒன் அதாவது எஸ் ஆர் இஎஸ் வரும். சோ இப்போ எப்ப இந்த வெர்ப் ரூட்ல எடுத்துக்கணும், எப்ப வந்து வி ஒன் ஃபார்ம் எடுத்துக்கணும்ன்றதை இப்ப பாப்போம். இதுக்கு வந்து காமனா ஒரே ஒரு ரூல் தான், சப்ஜெக்ட் சிங்குலர்னா வெர்ப் வந்து ப்ளூரல். ஓகே, சப்ஜெக்ட் ப்ளூரல்னா வெர்ப் வந்து சிங்குலர், அப்படியே ஆப்போசிட். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஹி சிங்குலர் இல்லையா, அது கூட வெர்ப் வந்து ப்ளூரல் எடுத்துக்கணும். ஹி பிளேஸ் கிரிக்கெட். ஓகே, இப்போ நான் சப்ஜெக்ட் வந்து தே எடுக்கிறேன், தே வந்து ப்ளூரல். இப்போ இது கூட வெர்ப் வந்து சிங்குலர்ல இருக்கணும், தே பிளே கிரிக்கெட். ஓகே, ஐ பிளே கிரிக்கெட், ஐ வந்து சிங்குலர் தானே மேம், அது கூட பிளேஸ், ஐ பிளேஸ் கிரிக்கெட் தானே வரணும். நீங்க ஐ பிளே கிரிக்கெட் சொல்றீங்க அப்படின்னா ஐ வந்து சிங்குலர் டினோட் பண்ணாலும் இட் ஷுட் பி இன் ப்ளூரல் கேட்டகரி ஒன்லி. ஓகே, இட் வில் டேக் ப்ளூரல் வெர்ப் ஒன்லி. ஓகே, சோ இப்போ ஐ play cricket. So again I repeat the rule, if it is a singular subject you have to take a plural verb, if it is a plural subject you have to take a singular verb. Another example is given for you here, Ram plays cricket. Ram singular, adanal nama verb oda s seithukrom. Okay, idhuve vandu the boys play cricket, the boys vandu plural adanal verb apdi root form la vechukrom. Okay, so this is the idea. I hope you are clear in this. Next, in the simple present tense engala use aagum appadina tamilna nigalkaalam. Okay, nigalkaalam appadina inda present la irukra vishayatha solradhukku neenga vandu inda simple present tense use panikalam. Idha vera engala use pannuvom appadina inge irukku. First of all, it is used in habitual actions. இப்போ டெய்லி டெய்லி நீங்க செய்யற ரொட்டீன் வொர்க்ஸ், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், ரொட்டீன் ரிப்பீட்டட் வொர்க்ஸ். டெய்லி ஐ கோ டு ஸ்கூல்,
Daily she brushes her teeth. Every day he writes his homework. Okay? So in the mari daily daily nama seyra action alla in the simple present tense la solliralam. Next to that, when you want to express universal truth, scientific facts and proverbs. ஓகே காமனா எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு சில விஷயங்கள் அண்ட் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் தென் இப்ப யூனிவர்சல் ட்ரூத் 2 and 2 give 4 அதே மாதிரி ப்ராபர்ப் டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன் ஸோ இந்த மாதிரி எல்லாராலையும் ஒத்துக்கிற மாதிரி ஃபேக்ட்ஸோ இல்ல ட்ரூத்தோ இல்ல ஜெனரலா ப்ராபர்போ சொல்லும் போது இந்த சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் தென் வென் யூ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் பெர்மனன்ட் ஸ்டேட் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அ கேர்ள் ஹீ இஸ் அ பாய் ஸோ பெர்மனன்ட் ஸ்டேட் நிலையான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஐ எம் அ டீச்சர் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஸோ இந்த மாதிரி நிலையான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நீங்க வந்து சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்க்கும் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ்க்கும் நீங்க வந்து சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னா ரெக்வஸ்ட் ஆர் ஆர்டர் ஸோ ஒரு கட்டளையோ இல்ல வந்து ஒருத்தவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ற சென்டென்சஸ்க்கு ஓகே பிளீஸ் கிவ் மீ த பென் ஆர் டோன்ட் ஷவுட் டோன்ட் டாக் இந்த மாதிரி ஆர்டர் பண்றதுக்கு ஷவுட் டாக் கிவ் இந்த மாதிரி பேஸ் பிரசன்டென்ஸோட அந்த ஃபார்ம்ல நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் தென் கிரிக்கெட் கமெண்ட்ரி ரன்னிங் கமெண்ட்ரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா கிரிக்கெட் கமெண்ட்ரி ஆர் எனி மேட்ச் ஏதோ நடக்குது அதுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி சொல்றாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி அப்போ நீங்க வந்து இந்த சிம்பிள் பிரசன்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் தி பேட்ஸ்மேன் ஹிட்ஸ் அ சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரிஸ்க்கு நீங்க வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம் எவ்ரிடே ஹரி டேக்ஸ் அஸ் டாக் ஃபார் அ மார்னிங் வாக் எவ்ரிடே ஹரி டேக்ஸ் அஸ் டாக் ஃபார் அ மார்னிங் வாக் ஸோ ஹரி இங்க வந்து சிங்குலர் டேக்ஸ் ப்ளூரல் வெர்ப் ஓகே தென் டெய்லி ஐ வேக் அப் அட் 7 AM okay daily I wake up at 7 AM daily habitual action okay adhe mari minnadi sentence la every day adhu habitual action da daily nadakkira or routine okay the earth goes round the sun the earth goes round the sun earth the singular go oda adanalae es eduthukrom plural verb round the sun idhu vandu scientific fact okay then bread and butter is my favorite breakfast bread and butter bread and butter enna plural irukana neenga vandu inga singular is kuduthirkinga bread and butter makes a single breakfast bread thaniya butter thaniya thani thani breakfast kediyadu adu rendu all together is a single breakfast adanalae inga vandu singular ah consider pandrom okay bread and butter is my favorite breakfast indha edathila pathina main verb kediyadu auxiliary verb da indha edathila verb ah act aagudhu okay then in the simple present tense ஒரு சென்டென்ஸ்ல இருக்கு அப்படின்றது எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படினா அதுக்கு ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்கு அது என்னது கீவேர்ட்ஸ் அப்படினா எவ்ரிடே டெய்லி யூஷுவலி ரேர்லி சம்டைம்ஸ் ஜெனரலி செல்டம் ஆஃபன் ஆல்வேஸ் ஒன்ஸ் இன் அ வீக் அகேஷனலி நெவர் மெனி டைம்ஸ் இந்த மாதிரி டைம் டினோட் பண்ற ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதாவது ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி இப்போ ஒரு ஆக்ஷனுக்கும் இன்னொரு ஆக்ஷனுக்கும் ஒரு டைம் லாப்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே சோ நான் டெய்லி செய்வேன் அப்பப்ப செய்வேன் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து டினோட் பண்ற மாதிரி வந்தது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து இந்த சிம்பிள் பிரசன்டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம் சோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல வந்ததுன்னா கண்டிப்பா வந்து அந்த இடத்துல நீங்க சிம்பிள் பிரசன்டென்ஸ் தான் சூஸ் பண்ணணும் சோ இப்போ இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன் occasionally I visit my grandparents ipo na adigadi enga tata paati vittu pogamaten occasionally appo yaad occasionally vandu enoda paati tata vittukku na poven occasionally I visit my grandparents okay then often she comes late to the school often in the word na solirundhen laya she vandu singular comes vandu plural often she comes late to the school so that's it with simple present tense once again I sum up for you simple present tense oda structure vandu verb oda s or es or verb vandu root la vechukonu idoda common rule enna nama paathom appadina subject singular ah irundha verb vandu plural ah irukum subject plural ah irundha verb vandu singular ah irukum idu vandu main verb ku mattum okay auxiliary verb ku na yerkane tense introduction la sollirundha
is வந்து singularோட was வந்து singularோட are were வந்து pluralோட அதுதான் அந்த ரூல் தான் அதுக்கு போகும் மெயின் வெர்ப்க்கு மட்டும் தான் இந்த singular pluralன்ற இந்த இன்டர்சேஞ்ச் ரூல் தென் இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்னென்ன கேட்டகரியில எல்லாம் வரும் proverb habitual action permanent state exclamatory sentence imperative sentence இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் தென் அத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சில கீவேர்ட்ஸும் பார்த்தோம் occasionally rarely often sometimes seldom இந்த மாதிரி ஓகே சோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்ததுனா you should definitely choose simple present tense so I hope this explanation is helpful I hope you have clearly understood simple present tense take notes every now and then only it will be very much helpful for your future reference so இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் and இந்த explanation உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்பறேன் உங்களுக்கு இந்த explanation satisfactory-ஆ புரிஞ்சிருந்ததுனா just hit the like button and ஏதாவது doubt இருந்ததுனா leave that also in the comment box definitely I'll help you out and if you are not our subscriber do subscribe to our channel and click the bell icon for more updates meet you again in the next video until then it's bye from Nitya bye take care